தந்தை மகன் துயாவின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்போம் தூயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லோதி தொலைக்காட்சி நன்றி பலியாகவும் லுப்ரிகேஷன் பிரான்சுவாம் ஆன்மையிலை பாஞ்சிற்காகவும் மரியம்மாம் யோகண்ணன் இரண்டாம் நினைவு பலியாகவும் ஆண்டனி நடராஜன் ஆன்மையிலை பாஞ்சிற்காகவும் மரியதாஸ் முப்பதாம் நாள் நினைவு பலியாகவும் பாப்பம்மாள் அமரிதேதோர் டோம்னிக் ஆன்மையிலை பாஞ்சிற்காகவும் யேசுதாஸ் எவிலின் மேரி 77 ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் அகஸ்டின் மேரி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் அமலோற்பவ மரி ஆண்மையிலை பாற்றிற்காகவும் சகோதரியும் பென்னதாவுக்கு விசா கிடைத்ததற்கு லூர்ஸ் அன்னைக்கு நன்றி வழியாகவும் எழிலான் இருதயராஜ் பெனார் அப்சலோன் கோவிந்தம்மாள் இருதயராஜ் பெனார் தயால மேரி பெனார் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் திரு அந்தோனி பிள்ளையின் குருசலின் ஆண்மையிலை பாச்சிற்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் சந்தியா மாற்றின் குடும்ப பேர் கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றி வழியாகவும் குடும்ப கருத்துக்கு நிறைவேறவும் ரத்தினசாமி சகாயமேரி ஆண்மையிலை நன்றி வழியாகவும் பெலிக்ஸி மானுவேல் ஜோவியா ஜான் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டியும் மேலுமாக அன்னை நாடி தேடி வந்திருக்கிற மனைவியருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பாய்ந்தவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல் இறைவன் அமைதிறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வராக. வாழ்வழிக்கும் வரலாகி இறைவா, அனைத்து உலகிற்கும் நீர்மை படைக்கின்றேன் செய்தி எங்கும் அறிவே தொழிலேரே. மாற்றமை மிக்க அந்தமை பரின் பிறப்பை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க கனிவுடன் அருள் பொறியும் ஓமோடு பரசுத்தாவினைக்கியத்தன் இறைவராய் என்று வாழ்ந்து காட்சியை செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் ரசியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 40 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள்,
என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொளி ஒன்று மூங்குகின்றது, பாலநிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாலநிலத்தில் நம் கடவுளாக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றையாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், வரடுமுரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உறக்க கூறு என்றது ஒரு குரல், எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் உள்ளே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே, ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே, புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சூயோனே நற்செய்தி தருபவளே, உயர்மலைமே நின்றுகொள், எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பி அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு, இதோ உன் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இறைக்கிறார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன, ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு பதிலுரை பாடல் பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவுங்கள். பல்லவி, பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், வெற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் உறுதியாக நிலைத்திருக்கப்பட்டுள்ளது, அது அசைவுறாது, அவர் மக்கள் இனங்களை நீதி ஒழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி, மின்னுலகம் மெழுவதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும், அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி, ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார், நில உலகை நீதியுடனும் மக்கள் எண்ணங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி, செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வடித்தபறி அவைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மழை பகுதியில் விட்டுவிட்டு வடித்தபறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறியும் அந்த ஓர் ஆட்டை பற்றியும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறு இச்சிறியோர்கள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஏது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தே. அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஆயனை பற்றியும் ஆடுகளையும் பற்றியும் வெளிப்படுத்துகிறது. பொதுவாக படி ஏற்பாட்டிலே கடவுள் ஆயனாக சித்தரிக்கப்படுகிறார். எசேக்கியேல் புத்தகத்திலே இறைவன் ஆயன் என்று வர்ணிக்கப்படுகிறார். அதே போல சங்கீதம் 23 கடவுள் ஆயனாக வடிவ உருவகம் படுத்தப்படுகிறார், சித்தரிக்கப்படுகிறார். அதே போல யோவான் செய்தி 10 ஆண்டவர் சொல்லுவார், நானே உங்களோட ஆயர் என்று சொல்லுவார். இப்படி கடவுள் ஆயனாக விவிலியத்திலே சித்தரிக்கப்படுகிறார். மக்கள் மந்தைகளாக ஆடுகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அதே போலதான் ஒரு ஓமையை, ஒரு உருவகத்தையும் இன்று வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உருவகத்தின் வழியாக, இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இன்றைய இந்த உருவகத்தின் வழியாக கடவுள் எவ்வளவு இரக்கமுடையவர், கடவுள் எவ்வளவு பரிவு கொண்டவர், கடவுள் எவ்வளவு கருணை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. கடவுள் இரக்கமே உருவானவர், பரிவு உருவானவர், கருணையே உருவானவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் இன்றைய நற்செய்தி வாசிக்கப்பட்டது. எப்படி என்றால், ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக, எல்லா ஆடுகளும் நமக்கு தேவை என்று சொல்லி ஒவ்வொரு ஆட்டையும் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக அவன் பாதுகாப்பான், வழி நடத்துவான், அதற்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுப்பான். அதே போல கடவுள் மக்களை கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிறார். அப்போது இத்தனை ஆடுகள் வைத்திருக்கின்ற ஒருவன் திடீரென்று ஒரு ஆட்டை காணவில்லை என்று சொன்னால் அவன் அந்த ஆட்டை விட்டுவிட மாட்டான். காணாமல் போன ஆட்டை அந்த ஆயன் தேடி செல்லுகிறான். அதே போலதான் மக்களே, கடவுள் நாம் வழித்தவரே கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக வைத்திருக்கிறார். நாம் அவரிடமிருந்து பிரிந்து கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக வைத்திருக்கிறார். இந்த நற்செய்தியிலே முதல் பகுதியில் வாசிக்க கேட்டோம், அந்த ஆயன் ஒரு ஆடு வழித்தவறி சென்று விட்டால் மற்ற 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போனதை தேடி செல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு வேலை கேட்கலாம், 1 பெரியதா 99 பெரியதா, எது பெரியது? நாம் உடனடியாக சொல்வோம், 99 ஆடுகள் தான் பெரியது, அந்த ஒரு ஆடு போனால் போகட்டும் என்று நாம் 99 பார்ப்போம். ஆனால் இறைவன் இந்த 99 விட அந்த 1 தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த 99 இறைவன் வேண்டாம் என்று வெறுக்கவில்லை, மாறாக இந்த 100 ஆடுகளில் எப்படி ஒரு ஆயனுக்கு ஒவ்வொரு ஆடு முக்கியமோ, அதே போல கடவுளுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் முக்கியம். நாம் பெரியவர்களா, சிறியவர்களா, பாவிகளா, நல்லவர்களா, கெட்டவர்களா என்பது அல்ல, ஒவ்வொரு மக்களும் இறைவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள், வெளியேற பெற்றவர்கள். ஆகவே தான் எசாயா புத்தகம் 43 அதிகாரத்தில் வாசிக்க ஆண்டவர் சொல்லுவார், இதோ மகனே மகளே, நீ என்னுடைய பார்வையில் வெளியேற பெற்றவள் என்று சொல்லுவார். கடவுளுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் வெளியேற பெற்றவர்கள், ஆசீர்வாதம் மிக்கவர்கள், பெரியவர்களாக இறைவனுடைய பார்வையிலே திகழ்கிறோம். ஆகவே நாம் வேண்டாம் என்று இறைவன் நம்மை விட்டுவிடவில்லை, போனால் போகட்டும் என்று விட்டுவிடவில்லை, மாறாக நாம் இறைவனுடைய பார்வையிலே முக்கியமானவர்களாக, வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை முதல் பகுதி வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக இந்த ஆயன் என்ன செய்கிறான், ஒரு ஆடு தொலைந்து விட்டதை என்று அந்த ஆட்டை தேடுவதற்காக தன்னுடைய வேலையாளர்களை, தன்னுடைய நண்பர்களை அனுப்பவில்லை, மாறாக அந்த ஆயனே அந்த ஆட்டை தேடி செல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே பொதுவாக ஒரு ஆயன் என்பவன், ஒரு தலைவன் என்பவன் ஆடுகளை மேய்க்க மாட்டான். ஒரு தொழிலாளி தான், ஒரு வேலைக்காரன் தான் அந்த ஆடுகளை மேய்ப்பான். அவனை வைத்துதான் எல்லா விதமான வேலைகளையும் செய்வார்கள். ஆனால் இந்த உருவகத்திலே அந்த ஆயனே தன்னுடைய ஆட்டை தேடி செல்லுகிறார். அதே போலதான்
நாம் அனைவரும் இந்த உலகத்திலே சில வேளைகளில் காணாமல் போயிருக்கலாம், உலக பொருட்களிலே காணாமல் போயிருக்கலாம், பாவத்திலே நாம் காணாமல் போயிருக்கலாம், பணத்திலே நாம் காணாமல் போயிருக்கலாம். நம் அனைவரையும் இறைவன் தாமே தேடி வருகிறார். யாரையும் அவர் அனுப்பவில்லை, யாரையும் மற்றவர் நபர்களை வைக்கவில்லை, தாமே தேடி வருகிறார். ஆகவே தான் யோவான் அச்சி 3 வாசிக்கிறோம், கடவுள் தன்னுடைய ஒரே மகனை தன்னுடைய மக்களுடைய மீட்புக்காக அனுப்பி வைத்தார். கடவுள் வேறு யாரையும் அனுப்பவில்லை, தன்னுடைய சொந்த மகனையே நம்முடைய மீட்புக்காக அனுப்பி வைத்தார். ஆகவே தொலைந்து போன இந்த ஆட்டை எப்படி ஆயனே தேடுகிறானோ அதே போல கடவுள் நம் அனைவரையும் தேடி வந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நம்முடைய கோட்பாடுகளுக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் மற்ற மதத்தின் விசுவாசத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இதுதான். மற்ற மதத்தில் மக்கள் கடவுளை தேடி செல்கிறார்கள், நம்முடைய மதத்தில் கடவுள் மக்களை தேடி வருகிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். நம்முடைய கடவுள் நம்மை தேடி வருகின்ற கடவுளாக இருக்கிறார். இரண்டாவது, மூன்றாவதாக, இந்த ஆயன் தன்னுடைய ஆட்டை கண்டுபிடித்தவுடன் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய சந்தோஷம், எல்லோரோடும் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு காணாமல் போன ஒரு ஆட்டை ஒரு மக்களை கண்டுபிடித்தார் என்றால் அந்த கடவுளுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய ஆனந்தம். ஆகவேதான் லூக்கா அச்செய்தி 15 அந்த ஊதாரி வந்து எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் செல்லுபடித்து ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருகின்ற போதும் அந்த தந்தை வேலையாள்களை பார்த்துபடியாக சொல்லுகிறார், இதோ என்னுடைய மகன் திரும்பி வந்து விட்டான், அவனுக்கான விருந்தை ஏற்பாடு செய்யுங்கள், கொடுத்த கன்றை அடியுங்கள் என்று சொல்லுவார். ஆகவே ஒரு பாவி மனம் திரும்பி வருவது என்பது, காணாமல் போன ஒன்றை கண்டுபிடிப்பது என்பது விவிலியத்திலே ஒரு கொண்டாட்டமாக ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 15:10 வாசிப்போம், ஒரு பாவி ஒருவன் மனம் மாறுவதை குறித்து விண்ணகத்திலே பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர், எவ்வளவு மேன்மை நிறைந்தவர், எப்படி ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை எவ்வளவு கருத்தோடு அவன் கண்ணும் கருத்துமாய் ஆட்டை வழிநடத்துகிறானோ அதே போல நம்முடைய கடவுளும் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் தொலைந்து விட்டால் இந்நேரம் நம்மை தேடுகிறார். அதே வேளையில் அவருடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். இதோ ஒருவேளை நம்மை கண்டுபிடித்து விட்டார் என்று சொன்னால் அவர் நம்முடைய கண்டுபிடிப்பிலே நம்முடைய இருப்பிலே அவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறார், சந்தோஷம் கொள்கிறார், ஆனந்தம் கொள்கிறார். இப்படியாக நம்முடைய கடவுள் இரக்கமும் கருணையும் பரிவும் கொண்ட கடவுளாக நாம் வைத்திருக்கிறோம். இந்த இரக்கத்தை பரிவையும் நாம் நம்முடைய மக்களிடத்திலும் காண வேண்டும் என்று வரம் கேட்டு திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவன் கேட்டதாக முடி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பணிபுரணாகும் எங்கள் காணிக்கைகளையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும்.
எவ்வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி உமதேரலை நிறைவாக பணிந்து எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே. தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக என்னாடும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமா கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்த முதன்முறை வந்த போது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாட்சியுடன் வர முடிந்து நீர் வாக்களித்த மீட்பை உமது குடியென வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெடிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையே நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் மற்றும் ஆகவே முடித்தோயாவை விழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என விடாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக அவர் பாடுபட மனமுது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
நமக்காக இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கிறோம். உம் திருமணந்து ஓடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு இடைவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மத்தத்திலும் பங்கு உள்ளவங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். இறைவா, உலகின் பரவிருக்கும் அது திருச்சபையின் சிறப்பாகங்கள் திருத்தந்த பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவர் மனைவிருந்தருளும் எங்கள் அனைவரின் அன்பின் அருவி ஆண்டிய செய்தருளும் எங்கள் அன்பான ஆண்டவரே. இதுவும் தற்பதமான காலை வேளையிலே மைநாடித்திட்டு வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை தெய்தாமை எதிர்த்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இதோ உடைய பிரசன்னத்திலே முடிந்தால் படி ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற சிறுவர் சிறுமிகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாலிப பெண்களை ஆண்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வளமையான வலிமையான எதிரான வாழ்வியவர்களுக்கு நீதாமை கொடுத்துள்ள முடியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மேலும் இருக்கின்ற தம்பதிமார்கள் குழந்தை பாக்கியத்துக்காக தம்பதிமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ குடும்ப பிரச்சனையோடு பாரத்தோடு பொருளாதார நெருக்கடியோடு இன்னும் பலவிதமான பிரச்சனைகளோடு கவலையோடு கண்ணீரோடு நாடு திறந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கின்ற அத்துணை நோயிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை சமாதானத்தை நீதாமை கொடுத்துள்ள உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திறன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது மறக்கம் ஆயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலே மிகுந்தவராக இருந்தவர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வுகளை தோடமை கொண்டு உம் திருமணேச கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வரமிரள உம்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றுப்பு எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிபணையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் நிரலம் என்று ஆடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியும் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியும் உங்களுக்கு அளிக்கிறேன், என் அப்போஸ்தலர்களுக்கு விடுந்திரே. இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பிற்படுத்தாமல் திருச்சபின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவுரம் கொள்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவரின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் நம் அனைவரையும் பார்த்து இதோ நான் என் தந்தையை போல
இரக்கமும் பரிவும் கருணையும் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் இவர். தெய்வீக திருமணத்தை கிடைக்கப்பெற்ற நீங்கள் நானும் பெரு பெற்றவர்கள். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே,
உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றியோறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உமது திருமகனின் விருந்தினை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றோம். இந்த திருநிகழ்ச்சியின் ஆற்றலினால் எங்கள் வாழ்விற்குரியவற்றை மையறிவோடு தேர்ந்து தெளியவும் நிறை வாழ்வில் பற்றிக் கொள்ளவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதே பாராக. சென்று வாருங்கள் திருபலி நிறைவேறு.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலின் நினை கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தரளும், எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையில் எங்களை ரட்சித்தரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷக்கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாய் பிள்ளைகளுக்காக புனித குழந்தை எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரிசுசே. பெயராலே ஆமென். மரியே வாழ்க.